முதல்ல நான் என் அம்மாவுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சினிமாவுக்கு வரணும்னு சொன்னப்போ உன்னால் முடியாது, நீ எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் என் கனவை அவங்க கனவாக நினச்சி என் கூட போராடுறாங்க. ஸோ அவங்களுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறதுல தான் நான் அவங்களுக்கு செய்கிற பெரிய நன்றி கடனாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூம்மா. அண்ட் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடை எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவாக இருக்குது. அந்த மேடையில் நான் நிற்கிறேன்னு நினைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஒரு கற்பனை திறமையாக மாறி அது படைப்பாக வரும்போது ரசிகர்கள் நீங்கள் அதை கைத்தட்டி அந்த படைப்பை வெற்றியாக மாற்றுறீங்க. ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடியும் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, அவ்வளோ போராட்டம், அவ்வளோ பேரோட உழைப்பு, அதெல்லாம் தாண்டி இப்போது சார் உங்கள் பார்வைக்கு வருது. பாருங்க, ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னிச்சிருங்க, நல்லா இருந்தால் தயவு செஞ்சு பாராட்டுங்க. என் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப பெரிய நன்றி. முக்கியமாக இன்னைக்கு இந்த விழாவோட நாயகன் இசையமைப்பாளர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இயற்கைக்கு நன்றி. வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு வந்து இதர் லைக் லவ் ஃபிலிம் ஜோ, அப்புறம் வந்து ஒரு அக்கா தம்பியோட ரிலேஷன்ஷிப் லைக் சிவப்பு மஞ்சள் பச்சை, அண்ட் கண்ணையை நம்பாதே உதயநிதி சாரோட ஒரு க்ரைம் த்ரில்லர் இப்படி வேறு வேறு ஃப்ளேவரில் வந்திருக்கும் போது ஒரு ஒரு நல்ல ஒரு சோஷியல் கண்டென்ட்டோட ஒரு லைக் ஒரு 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 ஃபேமிலி ஓரியன்டட் ஃபிலிம் அண்ட் ஒரு பீரியட் ஃபிலிம் அமைஞ்சது வந்து ரொம்ப சந்தோஷம். அதுக்கு போஸ் சாருக்கு ஃபஸ்ட்டு நன்றி. ஸோ ஒரு போஸ் சார் வந்து நான் ஒரு ஆக்டராக அவரை பார்த்து நிறையா சிவாஜி படத்துலேருந்து நிறையா படங்கள், இப்போது ரீசண்டாக வந்த படங்கள் வரைக்கும் ஏகப்பட்ட படங்களில் அவரை பார்த்து நான் பயங்கரமாக லைக் இன்ஸ்பைராக இருக்கேன். பட் ஒரு டிரெக்டராக வந்து கன்னிமாடம் வந்து இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபிலிம். அண்ட் அந்த ஃபிலிமுக்கு அப்புறம் இது லைக் அவரோட எல்லா படங்கள்லேயுமே ஒரு சமூக கருத்துக்களோட எடுக்கிறாரு. ஸோ இந்த படத்துலேயுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு டேக்அவே இருக்குது, ஒரு ஃபேமிலி ஒரு சோஷியல் டேக்அவே இருக்குது. அண்ட் இது சிச்சுவேஷனாக வந்து இது பண்ணும்போது பேசும்போதுமே வந்து ஒரு படிச்சுக்கிறோம் சாங் வந்து ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல வருது கதையில். அண்ட் அதோட பொசிஷனிங் அண்ட் இன் எவ்ரி சிங்கிள் திங் லைக் ரொம்ப ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் சார் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் இது இன்னொரு ஸ்பெஷல் ஃபிலிம் என்னென்னா ஆனந்தம் விளையாடும் வீட்டில் சார் கூட ஒர்க் பண்ணேன், சரவணன் சார் கூட, அகெயின் திருப்பி அனதர் ஃபிலிம். அண்ட் வெற்றிமாறன் சார்கிட்ட வந்து ஜோ படத்துக்கு வந்து நான் அவார்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் அவரோட ப்ரெசன்ஸ்லேயே வந்து மியூசிக் பண்ணியிருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் விமல் சார், லைக் யூ ஆல்வேஸ் லைக் லுக் ஸோ ஹேண்ட்ஸம் இந்த படத்துலேயும், யூ ஆர் அமேசிங். அண்ட் லைக் சாங்ஸுன்னு வரும்போது எனக்கு ஸ்பெசிஃபிக்லி ஒரு சிலருக்கு நான் தேங்க் பண்ணோம், லைக் ஜிவி சாருக்கும் சைந்தவி மேம்க்கும் ஃபார் சிங்கிங் ஒன் சாங். அண்ட் தென் ஃபாலோட் பை ஷான் ரோல்டன் சாருக்கு வந்து ஒரு சாங் பாடியிருக்காரு. ஸோ அதுக்கு ஒரு அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் படிச்சுக்கிறோம் ஸ்பெஷல் ஹார்ட் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா லைக் ஆஸ் ஐ டோல்ட் லைக் அது வந்து கொஞ்சம் யூஸ்வலாக நான் பண்ணுற சாங்ஸ்லேருந்து ஒரு 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 டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோன்னு சொல்லி ட்ரை பண்ணது. ஸோ அது பாடினதுக்கு வந்து பிரார்த்தனா அண்ட் பத்மப்ரியா ராகவன் பாடியிருக்காங்க, மேகதூதம் பாடியிருந்தாங்க பத்மப்ரியா ராகவன். ஸோ அவங்க பாடியிருக்காங்க. ஸோ அவங்க அன்ஃபார்ச்சுனேட்லி ஷீஸ் இன் யூஎஸ், ஸோ அவங்களால இங்கே ஜாயின் பண்ண முடியல. ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை டீம், லக்ஷ்மிகாந்த், ஆடிக்ரிஸ் அண்ட் லைக் யூனோ த ஹோல் டீம், அபின் அண்ட் எல்லாருக்கும். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னோட கோஆ லைக் யூனோ கோ டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆல் தி ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. நமக்கு மேடை பேச்ச அனுபவம் கிடையாது, பதட்டம் சார். ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா உங்கள் கூட ஒரு ஆல்பம் சாங் ஒர்க் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் வந்து இது ஒரு லைக் நீங்களே கால் பண்ணி விஷ் பண்ணீங்க, அதுக்கு டெஃபினெட்லி ஐ ஹாவ் டு தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் கிவிங் த பெஸ்ட் லிரிக்ஸ் சார். தேங்க்யூ. அண்ட் ரொம்ப சாரி சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த முற்பகல் பொழுதில்
பெரும் ஜாம்பவான்கள்லாம் விற்றிருக்கிற இந்த விழாவிலே கலந்து கொள்வதிலே பெரிய மகிழ்ச்சி. சார் என்கிற இந்த படத்தினுடைய கதை அம்சத்தை பார்ப்பதற்கு முன்பு இதனுடைய ஃபர்ஸ்ட் லுக் பார்த்த உடனே எல்லோருக்கும் பெரிய மரியாதை வர ஆரம்பித்தது. ஏன்னா வாகை சூடவாவுக்கு பிறகு விமல் அவர்களுக்கு இப்படி ஒரு அற்புதமான கெட்டப்பை கொடுத்ததற்காகவே போஸ் வெங்கட் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு படைப்பு என்றால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும், ஒரு படைப்பாளன் என்றால் அவருக்கு ஒரு கருத்து இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது எல்லாம் நடக்குதான்னு சொல்ல முடியாது. நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ வெற்றிமாறன் அவர்கள் அவருக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் ஆணவ கொலைகளுக்கு ஆதரவான படத்தை எடுக்க மாட்டார்னு நான் சத்தியம் வச்சு சொல்லுவேன். அது மாதிரி சில கலைஞர்களைத்தான் சொல்ல முடியும், இந்த மாதிரி படத்தை இவர் எடுக்க மாட்டார், அது இந்த மாதிரி படத்தை தான் இவர் எடுப்பார், இந்த மாதிரி தன்னுடைய கருத்தை பொது வழியில் வைப்பதற்கு தயங்குகிற பல பேர் இருக்கிற சூழலில் என்னுடைய கருத்து இதைத்தான் என்று சொல்லுகிற படைப்பாளிகளை நாம் கொண்டாட வேண்டும். அது எந்த கருத்தாக வேணாலும் இருக்கலாம், அந்த கருத்தை சொல்லுகிறவர்களை நாம் கொண்டாட வேண்டும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கன்னிமாடம் படத்தில் அவர் ஒரு கருத்தை வைத்தார், ஆணவ கொலைகளுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய சாட்டையடியாக அந்த படம் பேசப்பட்டது. விமர்சன ரீதியாக பெரும் கவனிப்புக்குள்ளான ஒரு படமாக கன்னிமாடம் படம் இருந்தது. அந்த படத்திலே நான் பாடல்கள் எழுதியிருந்தேன் என்பதும் பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த படம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சமூகத்திற்கு கல்வி எவ்வளவு அவசியமானது என்பதை சொல்லுகிற ஒரு படமாக, எளியவர்களிடமிருந்து எப்படி கல்வி பறிக்கப்படுகிறது, அவர்கள் எப்படி அதை மீண்டும் கண்டடைகிறார்கள் என்பதற்கான ஒரு படமாக அவர் காட்சிப்படுத்தி இருக்கிற விதம், அவர் என்கிட்ட கதை சொல்லும்போது நான் வியந்தேன். இங்கே எப்படி அவர் வந்து கதை சொல்லும்போது அதை நன்றி சொல்லும்போது இத்தனுடைய விழிகளில் ஈரத்தோடே நன்றி சொன்னாரோ, அதுபோல் கதை சொல்லுகிற போது அதே கதாபாத்திரமாக மாறி உருகி உடைந்து அப்படி பேசுவதை நான் பார்த்து ரசித்திருக்கிறேன். ஒரு நல்ல கலைஞனால்தான் இப்படி கதை சொல்ல முடியும். அப்படி போஸ் வெங்கட் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு படத்தை இந்த சார் என்கிற படத்தை மாப்போசி என்று சொல்லி இப்போது சார் என்று மாறியிருக்கிற இந்த படத்தில் கொடுத்திருக்கிறார்கள். அது ரொம்ப அழகாக அந்த ரெஃபரன்ஸ்லாம் ரொம்ப சிறப்பு. பள்ளிக்கூடம் என்று ஏன் பெயர் வந்தது என்பதையெல்லாம் அங்கே தொட்டிருக்கிறார். சமணர்கள் இங்கே வந்து குகைகளில் தாங்கள் பள்ளி கொள்கிற இடத்திலே மாணவர்களை உட்கார வைத்து பாடம் சொல்லி கொடுத்ததனால் பாடம் சொல்லி கொடுக்கிற இடத்திற்கு பள்ளிக்கூடம் என்று பெயர் வந்தது என்கிற ரெஃபரன்ஸ் தான் அந்த ட்ரெய்லரில் பார்த்தேன். அவ்வளவு அற்புதமான செய்திகள். இப்படி இந்த சமூகத்திற்கு தேவையான ஒரு மிகச்சிறந்த படத்தை கொடுத்திருக்கிற போஸ் வெங்கட் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை இந்த படத்திலே பெறுவார் என்று நம்புகிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் சித்துக்குமார், சித்துக்குமார் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தது என்னன்னா சில பாடல்களை திரும்ப திரும்ப கேட்க தோன்றும். அப்படி வந்து திரும்ப திரும்ப கேட்க தூண்டுகிற ஒரு இசையை கொடுக்கிற ஒரு இசையமைப்பாளராக அவரை நான் பார்க்கிறேன். அவருக்கு இந்த படத்தில் மூன்று பாடல்களை எழுதியிருக்கேன். மூன்று பாடல்களுமே ரொம்ப படிச்சுக்கிறோம் என்கிற பாடல். உண்மையிலேயே ஒரு பாடலாசிரியனுக்கு மிகப்பெரிய ஆத்ம திருப்தி என்னன்னா நிறைய ஆயிரக்கணக்கான பாடல்களை எழுதுகிறோம், அதில் சில பாடல்கள் எழுதுகிற போது மனதுக்கு பெரிய மகிழ்ச்சியாகும். இந்த பாடலை எழுதணும், இது சமூகத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாடல், காலம் கடந்து பேசப்படும் இந்த பாடல் என்று தோன்றுகிற மாதிரி படிச்சுக்கிறோம் படிச்சுக்கிறோம், படித்து நல்லா பழிச்சிக்கிறோம். நாள் எடுத்து பழித்தா நல்லது கெட்டது தெரியும், ஆயிர வருஷம் இருட்டு தொடரக்கூடாது. ஏனென்றால் 2000 ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்திற்கு கல்வியை அறிமுகப்படுத்துகிற ஒரு படத்தில் கல்வியின் அத்தியாவசியத்தை சொல்லுகிற ஒரு பாடல் எழுதுகிற போது ஒரு தனி மகிழ்ச்சி வருகிறது. அப்படி ஒரு பாடலாக இந்த பாடலை நான் பார்த்தேன். அதே போல் பணங்கருக்கா என்கிற ஒரு பாடல் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியான இந்த தருணத்தில் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி அண்ணன் போஸ் வெங்கட் அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.